ப்ரோ டால்ஃபின் என்ன டைனி பண்ணுச்சு? டால்ஃபின் என்ன பண்ணுச்சு சொன்னீங்க? டால்ஃபின் அதோட மண்டையில வந்து ரேடார் இருக்குது, மண்டையில மண்டைக்கு ஆ முன்னாடி இருக்குல்ல அந்த ஆ அந்த ரேடார் வந்து பாத்தீங்கன்னா அது அது வந்து உள்ள அதோட ஜீன்லயே அது எப்படி சொல்றது ஹெரிடிட்டரியா அது அப்படியே டெவலப் பண்ணுது. அது அதுல இருந்தா ஆக்சுவலா நம்ம ரேடார் இப்ப இருக்கிற ரேடார் வந்து அதுல இருந்தா கண்டுபிடிச்சாங்க. வீ வீ சவுண்ட் விடுதுல்ல, அந்த சவுண்ட் வச்சு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுது. ப்ரோ சவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிரு ப்ரோ உங்களுக்கு, வேற லெவலுக்கு போங்க. ஐயோ ஏதோ படிக்கிறதாயா, ஏதோ அறகுறையா இப்ப வந்து இந்த டிஸ்கவரி சேனலு ப்ரோ நீங்க அது ஆரம்பிச்சிருங்க ப்ரோ, எம்ஜி மாதிரி இப்ப இவ்வளவு தெரியுதுல, நீங்களும் போடலாம்ல உட்காந்து ஏது அவனை செம்மையா மாதிரி இருக்கும். ஆயிரம் மணி ஒரு இதுதான். ஆனா ஆனா ஓகே, ஒரு அரை போய் சொன்னோம்னா இவனுக்கு நம்பிக்கிறானுங்க தானே இந்த பைத்தியக்காரனுங்க. அதங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் சோசியல் தினேன்னு. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பைத்தியம் என்னன்னா அதை கம்ப்ளீட்டா கரெக்டா சொல்லணும்னு எனக்கு ஒரு பைத்தியம். இந்த அரை போய் சொல்றது எனக்கு பிடிக்கிறது இல்லை. அட விடுங்க பரவாயில்ல, அவனை மாதிரியே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பின்னாடி ஒட்டி விட்டு ஹலோ பிரசாந்த் ரசிகர்களே ஊ அப்படின்ட்டு எம்ஜிங்கிறது எம்ஜி ஸ்குவாட் அப்படிங்கிறது பாண்டா ஸ்குவாட்னு வச்சுக்குவோம் நாம, அவ்வளவுதான் மயிறு. என்னத்தான் போயிது பாண்டா ஸ்குவாட், பாண்டா ஸ்குவாட்னு வச்சுட்டு அடிச்சோம்னா ஊரா அற அற போய் தான் என்ன மயிரா தெரியுதுங்க. நாளை இன்று இலங்கையில் கிலோ அரிசி 20,000 ரூபாயா அப்படின்னா இவனுக்கு வாய் பழக்க போறானுங்க. பாத்தீங்கன்னா நேயர்களே அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பொய்ய சொன்னோம்னா நம்பிக்கையானுங்க. ஏதோ ஒரு ஏதோ பண்ணணும், பண்ணலாம். ஆக்சுவலா சோசியல் திணை திருப்பியும் வருது, அது நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குதான். நான் சொன்னேன், நான் சொன்னதுதான் இன்டர்வியூ ஆரம்பிக்கும்னு சொன்னேன், இன்டர்வியூ ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது இனிமேல் ரொம்ப இன்டர்வியூஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அடுத்தது வந்து சோசியல் திணை, இந்த வருஷத்தோட அடுத்த பெரிய டார்கெட் வந்து சோசியல் திணை. அது வந்து எனக்கு ப்ராப்பராக பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது, அண்ட் உண்மையாலுமே ஆடியன்ஸை வந்து எஜுகேட் பண்ணணும் ஆசை எனக்கு. ஸோ அது நான் அந்த அந்த வீடியோ சொன்னேன்னா அது கீழே ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் எங்கெங்கே இருந்தெல்லாம் டேட்டா எடுத்தங்கிற ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கொடுத்தா நீங்களும் அதை உட்காந்து படிக்கணும். இன்னொன்று அது இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும்னு எனக்கு ஆசை. சும்மா டேட்டா டேட்டான்னு போட்டு பைத்தியகாரத்தனமாக பண்ணாமல் சும்மா ஃபன்னாக ஜாலியாக அதை உட்காந்து பண்ணணும்னு ஆசை. பிரஷாந்த் வெரி ப்ரோ குட். ஹாரர் ஸ்டோரி மாதிரி எல்லாம் சொல்லுங்க ப்ரோ, அது செம்மையா இருக்கும்ல, யோ ஹாரர் என் நல்லா இருக்குல்ல யோ ஆரர்ல எங்கேயோ போய் பிடிக்காது, அதெல்லாம் பொய் ப்ரோ. தான் ஒருத்தர் சொல்லணும். யூடியூப்ல ஒருத்தர் பண்ணுவானே ப்ரோ, பேர் மறந்துட்டேன் நானு, ஐயோ அடா செம்மையா இருக்கு. அடா ஆமையா, அந்த சிவாவா பேர் என்னவோ, அது எங்க ஊருக்காரன் இல்ல தான் ப்ரோ தாராளமா அவன் என்ன ப்ரோ, கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் டி ஷர்ட் போட்டு ஒருத்தர் வருவாரு, அந்த மதன் கௌரி மாதிரி சம்திங் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாரு. அப்படியா, ஆமா சூப்பரா இருப்பான். அதை ஓடு ஓடுது. திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் வருவான்ல ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துல வந்து ஆய் வர்ற மாதிரியே ஒரு பர்சன் வச்சிருப்பான் ஆளு. ஒரு 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 மாதிரி கஷ்டமா வச்சிருப்பான், ஒரு மூஞ்சிய வந்து கஷ்டமா வச்சு அதுல ஒரு சிரிஸ் பிடிப்பான். ஒரு சின்ன பையன், ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பேர் என்னமோங்க, அவன் பேர் என்னமோ அருமையான பேருங்க அவன் பேரு. அவனை ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தங்க, ஒரு மாதிரி எனக்கு பிபி ஏறிடுது. சோஹோ அப்படின்ட்டு இது கம்முன்னு இந்த யூடியூப்லாம் விட்டு போயிட்டு ஏதாவது பொட்டி கிடைக்கிட்டே வச்சுக்கலாமாங்கிற அளவுக்கு எப்படின்னா அப்படியே கேள்வி, என்ன இந்த அரசாங்கம், நான் இந்திய அரசாங்கத்தை கேட்குறேன் அப்படிங்குவான். டேய் இந்திய அரசாங்கத்தை நீ கேட்குறியா எங்க வாணி ஆளு உக்கா மக்கா, எங்க திருப்பூர்ல குமார் நகர்ல உட்காந்துருக்கானா காந்தி நகர்ல உட்காந்துருக்கான்னு தெரியலீங்க. திருப்பூர்காரனுக்கு ஃபுல்லா வந்துட்டானுங்க பாத்தீங்கன்னா, யூடியூப் பூரா திருப்பூர்காரனு இருக்கானுங்க. அப்பவே வந்து யூடியூப் வந்து சீரழிஞ்சிருச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு திருப்பூர்கார ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய உள்ள வரானுங்களோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த தொழில் வந்து சீரழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த மாதிரி இங்க யாராவது திருப்பூர்காரனுங்க இருக்க போறானுங்க பாத்து ப்ரோ. பிரசாந்த் என்ன ப்ரோ அதை விடுங்க ப்ரோ, நானே அந்த ஃபராடு ஊரு தானே, அதங்காட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ வாங்கடா டே, அதை சொல்லுவேன் நான், இங்க வா இங்க வாங்கடா டே, எவன்டா உத்தம இங்க வா அப்படிங்குவேன். பயங்கரமா இருக்குங்க, நீங்க அவனுக்கு ஸ்ட்ராட்டஜியே பயங்கரமா இருக்கும். நீங்க மாஸ்க்குங்க, நான் மாஸ்க் வந்து தயாரிக்கிறேன்னு சொல்றேன். போயிட்டு என் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் வந்து ஆக்சுவலா இட்டாலிலேயே யாரோ இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறேன். அவங்க ஒரு டிசைன் தர்றாங்க எனக்கு, இப்படி மாஸ்க் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த டிசைன் எடுத்து அதுல வந்து இந்தியன் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி ஒரு சீப்பா ஒரு மாஸ்க் பண்ணலாம் நல்லதா அப்படின்னு ரெண்டு லேயர் வச்சு அதுல உட்காந்து இந்த சிடிசி அதாவது டாக்டர் அந்த யூஎஸ் இது அவங்க அவங்களோட ஹெல்த் அட்வைஸ் எடுத்து என்ன மெட்டீரியல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு படிச்சு அதுலேருந்து ஒரு மெட்டீரியல் போய் தேடி பிடிச்சி லாக்டவுனில் அவ்வளோ ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கலெக்டர்கிட்ட எல்லாம் பண்ணி அந்த டிசைன் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த அட்டை வந்து வெட்டி டிசைன் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிங்க 2 மணி நேரத்தில் அந்த அட்டையை காப்பி அடிச்சுட்டு போயிட்டானுங்க, கரெக்டாக 2 மணி நேரம்.
அந்த அட்டையில் இருக்கிற அந்த ஷேப் எல்லாத்தையுமே அந்த சைஸை காப்பி அடிச்சு போயிட்டானுங்க. நீங்க காப்பி அடிக்கிறதுல அவனுங்கள மாதிரி ஒரு ஒரு திறமையானவனும் உலகத்திலே பார்க்க முடியாது. திருப்பூர் எதில் ஓடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80% ஆஃப் திருப்பூர் வந்து என்னன்னா காப்பி டிஷர்ட்ல தான் ஓடும். அது கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிங்க சார், இது மாஸ்டர் காப்பி சார். நாயே அடிடாஸோட திரு டிஷர்ட் பண்ற நீ, இதுல என்னடா உனக்கு மாஸ்டர் காப்பி? அதுதான் மாஸ்டர் காப்பி ஆமா. இந்த பால்மெயின் பாரிஸ்னு, அதாவது பால்மெயின் பாரிஸ் உடைய மானத்தையே வாங்கிட்டானு இவனுக்கு எல்லாம் சேர்ந்து. அது வந்து அது வந்து ஒரு 30,000, அது கிட்டத்தட்ட 60,000 ரூபா டி ஷர்ட். அது டிஸ்கவுண்டோட நீங்க துபாயில வாங்கினீங்கனாலுமே 39,000 ரூபா 40,000 ரூபாய் ஆகும். அந்த டி ஷர்ட்டை 349 ரூபாய்க்கு போட்டு அது ஃபுல் ஹேண்டு. ஐயோ, இப்ப நீங்க இப்ப சும்மா ஃபார்மாலும் வியா இருப்போங்களேன், ரெண்டு பேரும் போட்டு சுத்திட்டு இருப்பானுங்க பால்மெயின் பாரிஸ்னு. அந்த பால்மெயின்னா என்ன, அந்த பாரிஸ்னா என்ன, அதுக்குள்ள மெட்டீரியல் அவன் என்ன போற, அந்த மூணு எதுவும் தெரியாது. அது இப்ப 349 ரூபாயில இருந்து இப்ப சேல்ஸ் கம்மி ஆயிடுதுன்னு 249 ரூபாய் கொண்டு வந்தான். அதுவும் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க ப்ரோ. அதான் சொல்றேங்க, 249 ரூபாய் கொண்டு வந்துட்டானுங்க. அது இவர் வந்து சிவகார்த்தியின் போட்ட கருப்பே தான் போடுவாரு இவரு. என்ன, ஏன்னா இவர் சிவகார்த்தியும் பாரு, ஏன்டா மஞ்சள் கிரே எல்லாம் போட மாட்டேன், ஆஹா எனக்கு கருப்புல அது தங்க மாட்டம் இருக்கணும், அது மட்டும்தான் நான் போடுவேன். ஒரு மிகப்பெரிய நடிகன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் பால்மெயின் இல்லடா, எந்த மீன் வேணாம் போடலாம், 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் போடலாம். அவன் உண்மையாலுமே அவன் தகுதி உடையவன். நீ சரி 60,000 ரூபாய்க்கு போய் கிரெடிட் கார்டில் வாங்கியாவது போடு, ஏன்னா 349 ரூபாய்க்கு போட்டு நீ போடுறது பிரச்சனை இல்லை. அது ஏன்டா எஸ்டிலேட்டர் வர்றப்ப வரவன் போறவன் எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு வர்றீங்க நீ? இன்னும் உண்மையாலுமே 60,000 ரூபாய் டிஷர்ட் போட்டுக்கின்னு நாங்கள் நம்பணும். நாயே அது அந்த விஆர் மாலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்குது, அதுல தான் வாங்கியிருக்குது நாய், அதை நாங்கள் நம்பணும். 60,000 ரூபாய்க்கு நீ போட்டு வர்றேன்ட்டு என்ன பண்ணு இவனுங்களுடைய இந்த இந்த மக்களுடைய இதுக்கெல்லாம். எனக்கு கவுண்டர் மகன்லாம் இன்னைக்கு வந்து எங்க இருந்திருக்கணுங்க, அவர்லாம் அப்பப்போ படம் நடிச்சிருக்கணும். இவனுங்களை கழுவி கழுவி ஊத்திருப்பாரு ஒவ்வொரு படத்துக்கும். அது இந்த இந்த மால் போனா என்ன என் வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு கிடையாது, கால் மொண்டிகிட்டேதான் இருப்போம், வலிக்குமா கால் வேறகிறமோ, நிக்கவே முடியறது இல்ல. அப்ப என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன, இவனுங்களை பாக்குறது, இவனுக்கு என்னென்னதான் சேட்டை பண்றானுங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு குரூப் பார்த்தோன்னா இந்த இவனுங்க, இந்த எலைட்டு எலைட்டுன்னு இல்ல, அவனுக்கு லோக்கல் இல்ல, அது மாதிரியான குரூப். ஏ டு 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 சலூன் கட மாதிரியா ப்ரோ? சலூன் கட அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இல்ல டு 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 டோன்ட் வேர் ஆர் யூ கோயிங் டு 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 அப்படிங்கறது. அவன் புடிச்சிட்டு அதுல அவனு கிட்ட பார்த்த ஒரே ஒரு காமனான விஷயம் என்ன, எவனும் குளிக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 4 நாள் குளிச்சிருக்க மாட்டானுங்க. அது என்னமோ ஒரு பரட்ட முடியும்னு வச்சுட்டு அந்த சூளை மட்டும் அழுக்கு மட்டும் ஒரு வண்டி அழுக்கு இருக்கு அந்த சூளை. அது பூ துவைக்கிறது, அதுக்கு சாக்ஸ் கிக்ஸ் போடுறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த வண்டி அழுக்கோட போயிங்க வந்து நின்றுட்டு பாத்தீங்கன்னா அவனை அந்த சப்வே காரன் ஒருத்தனுக்கு அந்த விஆர்ல அவன் க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டான். இவனுக்கு ஒண்ணு டார்ச்சர்ல சப் இருக்குமோ, வெஜ் சாப், அதுல அதுல இவனுக்கு இவனுக்கு அந்த அடிஷனல் அந்த வெங்காயத்தையும் ஈர வெங்காயத்தையும் வைக்க அவன் மொத்தம் அவன் வாட்டை வச்சுட்டே தான் வைப்பான். ஐயோ இவனுக்கு வண்டானுங்களா வைக்கால் வழி அப்படின்ட்டு. ஏன்னா 10 நிமிஷம் கேட்பானு, எப்படி பண்றீங்களா, அது கொஞ்சம் அடிஷனலா போடுங்க, ஆ ஓகே அது பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீசம் முளைக்கிற ஏஜ் எல்லாம் இந்த 16 to 21, 22 மேக்சிமம் இவ்வளவுதான். அதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு திமுறா தான் நின்றுப்பானு, ஒரு ரெஸ்பெக்டோ ஒரு ஒரு பக்கத்துல எவனாவது ஒரு பெரியவங்க வர்றாங்க சரி கொஞ்சம் தண்ணி நிப்போம், அதுல எறும்மாடு மேல மழை வேஞ்ச மாதிரி நிப்பானுங்க. நின்று அது போறதும் அதே மாதிரிதான், அப்படி அப்படி ஓடுறது, அப்படி போறது, அப்படி சிரிக்கிறது. அதான் சுத்தி அவனை சுத்தி எவன் இருக்கிறாங்கிறதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அவர் வந்து அமன குண்டியா கூட ஓடுவார், அவர் அதை பத்தில கவலையே விட மாட்டார். அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த விஆர் மால் அவருது, அது அவங்க அப்பா ஓடுறது. அது ஸோ இந்த குரூப் இவனுக்கு ஒரு குரூப்பு, அப்புறம் இந்த இந்த நம்ம நம்ம குரூப் நம்ம 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 கோஷ்டிக்க ஏ மச்சி ஏ மாத்தா ஏ மச்சி மச்சி மச்சின்னு இவனுக்கு டார்ச்சர், இவனுக்கு புது ஒரு டார்ச்சர். அந்த நாலு கண்ணாடி ஒன்றை போட்டுட்டு எங்கேயாவது ஒன்று பல பலன்னு இருந்துன்னா அங்கே நின்றுட்டு குறுக்கு குறுக்கு வந்துட்டு அதுல என்னன்னா பொண்ணு கிராஸ் ஆச்சுன்னா சத்தமா மச்சா ஐயோ பாத்தியா மச்சா கண்ணாடி பாத்தியா மச்சா அப்படிங்கிறது. அது இதுவும் வந்து இந்த இதுல ஒரு கிராஸ் ஆகப்போ ஒரு கிளுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேற போயிருமா, அட ஒண்ணு கேட்க வேண்டியது இல்லை இவனுங்க.
அது ஆனா பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இவனுக்கு பரவாயில்லைங்கிற நானு, அவனா உண்மையா இருக்காங்கிற நானு, ஒண்ணு தப்பு இல்லைங்கிற நானு. எனக்கு இந்த குசுமுட்டியை தான் நம்மளால தாங்கவே முடியாது, இந்த டூட் டூட் குசுமுட்டிங்க இவனு, இவனுல தான் நம்மளால டைஜஸ்டே பண்ண முடியாது. சாமி வந்து நின்ட்டுங்க, அது அந்த டி ஷர்ட் ஏதாவது ஒன்று நைக்கு டி ஷர்ட் ஒன்று வாங்கியிருப்பான்னாட்டங்க டிஸ்கவுண்ட்ல, அதே தான் அவர் எங்க போனாலும். அப்புறம் இதுல இன்னொன்று இந்த சாஃப்ட்வேர் பைத்தியங்க இருக்குது, அதுக்கு பாத்தீங்கன்னா எங்காவது எப்பாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாவேர்ல ஒர்க் பண்ணிருக்கேன் இல்ல இன்னிப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க, வெளியில வர்றப்போ அதே மூடோட தான் வருது, எக்ஸாவேர் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். சில பைத்தியங்க ஐடி கார்டோடவே வருங்க, அது என்னன்னா இது மத்தவங்கெல்லாம் வந்து அவர் வேலை செய்யறாரா அதை கேட்டு நம்ம மதிக்கணுமா? ஏய் கழட்டி வச்சு வாடா, நீ மைக்ரோசாஃப்ட்ல தான் ஒர்க் பண்ற, சரி அதுக்கு என்ன நான் என்ன பண்ண முடியும், என்ன சட்டையெழுத்து சட்டையெழுத்துட்டு தெரிய முடியும், சரி 1 லட்சம் நீ சம்பளம் வாங்குற, 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற, இன்னைக்கு எனக்கு இடா தர போற வச்சுக்க நீ அப்படி அப்படியே 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 அப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணு சிம்டாம் அப்படி பார்க்குது. ஆ என்னமா, ஆ டிட் யூ ஈட் ஐஸ்கிரீம், ஆ ஆ ஓகே, ஆ ஆ அங்க உட்காருமா, என்னமோ இவனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆனா அதான் சாப்பிட்டா பாமே போட போடாத மாதிரியுமே உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து அப்படியே ரொம்ப இப்ப பாடி ஸ்ப்ரே அடிக்காம கூட வந்து அப்படியே மனப்பானுங்க மாதிரியுமே மத்தவன் எல்லாம் பூரா நாடுற மாதிரியுமே அந்த ஒரு மூட்ல வர்றதுங்க. அது சினிமா ஹால்ல வந்துட்டு பண்ற அக்ரூவம் இருக்குது பாத்தீங்களா, அது என்ன பண்ணுவானுங்கன்னா கரெக்டா பின்னாடி உட்காந்துக்குவானுங்க, உட்காந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா கரெக்டா அந்த காலை டொக்கு 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 டொக்குன்னு அந்த முன்னாடி சீட்ல அடிக்கிறது நமக்கு. நம்ம அப்பதான் முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு, இங்க ஆடும், என்னடா ஆடுது சீட் அப்படின்ட்டு அது நீங்க அதை கண்டுக்கலைன்னா அது அப்படியே ஒரு மூமெண்ட்ல அந்த சவுண்ட்ல போயிடும். நீங்க ஒன்ஸ் அதை கண்டுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும், யோ நாய் டொக்கு டொக்குங்கதே டொக்கு டொக்கு. அப்புறம் திரும்பி சொல்லுவோம் காமன் நேரத்துல, சார் கொஞ்சம் தட்டாதீங்க அப்படின்னு 5 நிமிஷம் தான் இருப்பான் நாய். அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா 2 கால் டொக்கு 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 டொக்குங்கிறது. அப்புறம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல கொண்டு ஆட்டுறது, இந்த இப்போ விக்ரம் ரெண்டாவதோட போய் இந்த பக்கத்துல தட்டி இருப்பாரு போல வேணும்ட்டே, அது கண்டிப்பா என்னை பார்த்தாதான் இவங்களுக்கு தட்டுறதுக்கே தோணுங்கிறது சந்தேகமே இல்லை பிரகதீஷ். அது பக்கத்துல கொண்டு ஒருத்த பாத்தீங்கன்னா PXL பெரிய சீட் அது, என்னை பாசி பாத்துனா இட் இஸ் பிரசாந்தா அப்படின்னா, டே மாஸ்க் போட்டு கண்டுபிடிச்சிட்டியா, அது எப்படியோ உடம்புல எப்படியோ தெரிஞ்சிருந்தாட்டுக்கு அந்த உருண்டையான மண்டை இதெல்லாம் பார்த்து ஆமாங்க அப்படின்ட்டு. அவர் உட்காந்து அவர் முக்கியமான சீன் ரசிக்கிறாராம், முன்னாடி போயிட்டு ஆடுறான், நம்மளும் சேர்த்து ஆடிக்கிட்டே அப்படியே பாட்டு இருந்தேன் ஏ ஆடாமத்தான் பாறேன்டா அப்படின்னு. என்னதான் பண்றதுங்க அதை கட்டிக்கங்க மெயினா, ஏன்னா உண்மையா சொல்றேன் இந்த 50% ஆக்குபென்சி இவனுக்கு எல்லாம் பயந்து வராம இருந்தானுங்க பாருங்க. அந்த பீரியட் நான் வாழ்க்கையில ரொம்ப என்ஜாய் பண்ண பீரியடுங்க, எந்த நாய் வராது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒக்க மக்க ஜாலியா முன்னாடி சீட்ல உட்காந்து அப்படியே சீட்ல உட்காந்தோம்னா அந்த ரோவே எந்த நாயும் இருக்காது, கொரோனாவே வந்தாலும் பரவாயில்லையும் ஜாலியா உட்காந்து பாட்டு இருந்தேன். அப்பெல்லாம் எந்த படமும் மிஸ் பண்ண மாட்டேன், போனோம்னா ஹாயா ரெண்டு பேர் தான் இருப்போம் அப்படியே உட்காந்துட்டு கால் மேல காக்கி அந்த கீழே PVR-ல போனோம் முன்னாடியே காலத்து நீட்டி வச்சுக்கலாம், ஏன்னா எவனும் வரமாட்டான், அங்கே போனோம்னா ஒரு மேனேஜர் கீனேஜர்லாம் இருப்பார் எல்லாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்போம், ஏதாவது எவனும் வர்றது இல்லையாச்சே, மொத்தமே 50 பேர் தான் இருப்பானுங்க தேட்டர்ல. சூப்பராக இருந்தது அந்த பீரியடு. இப்போ பூரா கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டானுங்க, ஐயோ அது இந்த இவனுக்கு இந்த பாப்கார்ன் திங்கிறவனுக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்க, ஐயோ அவனுக்கு ரொம்ப டேஞ்சரானவனுங்க, அந்த மசாலா ஆட்டுவானுங்க பாருங்க, அது வெளியிலேயே ஆட்டிட்டு வந்துட்டானுன்னா பரவாயில்ல, அந்த கலக்கிறது உள்ள வந்து கலக்குறப்ப தெரியாம கிரியாம பக்கத்துல நின்ட்டீங்கன்னு வச்சுங்க கண்ணு உங்களுக்கு அவிஞ்சு போற கூட வாய்ப்பு இருக்குது. போட்டு அந்த மசாலா ஒரு 1/2 கிலோ உள்ள போட்டு வந்துடுறானுங்க, போட்டு சலக்கு புழக்கு சலக்கு புழக்குன்னு அதை ஆட்டானுங்கன்னா பக்கத்துல கண்ணுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் டபக்குன்னு பட்டுரும், நாங்களே 2-3 தடவை பட்டிருக்குது. அப்போ சத்தியமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திவாலானது காரணமே இந்த ஃப்ரீயா மசாலா டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வச்சதுனாலதான், சத்தியம் திவாலாய் PVR கொடுத்தது காரணமே இவனுக்கு தான், வேற அவனுமே கிடையாது. இந்த குசுமுட்டிய இந்த குசுமுட்டி குரூப் வந்து இவனுக்கு இவனு ஏங்க எனக்கெல்லாம் தெரிஞ்சு மசாலா வந்து எனக்கு தெரிஞ்சு பாக்கெட்ல எடுத்துட்டு போய் வெளியே வித்துருப்பானுங்கன்னு எனக்கு தோணுதுங்க, ஏன்னா அவ்வளவு போடுவானுங்க டிஷ்யூ பேப்பர்லாம். நீங்க எனக்கு பல நாள் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்லாம் வெளியில வரும்போது எல்லாருமே ஒரு கத்தை தான் கொண்டு வருவானுங்க. இப்போ PVR-ல கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்டிங்கனா தான் 2 டிஷ்யூ பேப்பர் எச்சா தருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சத்தியத்துல ஒண்ணுமே சொல்ல மாட்டானுங்க, நீங்க டிஷ்யூ பேப்பர் எப்பவுமே நம்பி இருக்கும், அதெல்லாம் எடுத்து 2 ஜோப்லையும் வச்சுட்டு வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பாத்து நீங்க இதெல்லாம் சொன்னா நம்ம எக்ஸாஜரேஷன் மாதிரி இருக்கும், நீங்களாம் நம்ப மாட்டீங்க. நான் ஒருத்தன் ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிட்டு போனா ஒருத்தன் கோட்டு போட்டு வந்திருக்கிறான், கோட்டு போட்டு வந்துட்டு எதுக்குடா 2 கோட்டு போட்டு வந்திருக்கேன்னு நானும் இன்னொருத்தரும் போறோம், பெரிய பெரிய ஆளோட ப்ரொடியூசரோட கல்யாணம்,
போனா டக்குன்னு என்ன பண்ற, இந்த காஜு கத்திலி இருக்குதுல்ல எடுத்துங்க, டப டபுன்னு டிஷ்யூ பேப்பர்ல முடிச்சு ரெண்டு ஓட்டிலையும் வச்சிட்டானுங்க காஜு கத்திலிய. எனக்கு தலை சுத்திடுச்சு. டேய் இதுக்கு இதுக்குத்தான் நீ கோட்டு போட்டு வர எடா பரதேசி நாய. எனக்கு தெரிஞ்சு காஜு கத்திரி அவன் எடுத்து வச்சு காதுக்கு காஜு கத்திரி மட்டும் ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கு ஈஸியா. வந்த பெட்ரோல் செலவை காஜு கத்திரியில கவர் பண்ணிட்டான். நீங்க நீங்க இந்த மாதிரி பல கேரக்டர் வந்து நீங்க பப்ளிக் போனீங்கனாலே ஃபன்னுங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பைத்தியார்த்தனமா பல, அதாவது இந்த இந்த வெட்டி பிரஸ்டீஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பார்க்கிங்ல அதே மாதிரிதான் போனோம்னா, இப்ப இப்ப நம்மளை விட இப்ப நாம வச்சிருக்கிற காரை விட சின்ன காரனா கம்முன்னு போயிருவானுங்க சரிங்களா. இப்ப நாம வச்சிருக்கிற காரை விட அவனது பெருசுன்னு வச்சுக்கலேன், இப்ப பென்சோ பிஎம்டபிள்யூன்னு வச்சுக்கலேன் நம்மளோடைய பார்வை பாக்குறது. ஏன்னா அவர் பெரியவர், அவர் அப்படி பார்த்துட்டு ஆ ஏறுமா அப்படிங்கிறது அப்படி ஏறுமா அப்படின்ட்டு அவர் ஸ்பீடா தான் திருப்பிட்டு போவார். அவர் அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்லோவா திருப்ப மாட்டார். அவர் நீ என்ன நீ யாரு அப்படிங்கிற மாதிரி வருது, அப்படி திருப்பிட்டு போவார் அவர். ஸோ இது இது இவ்வளோதாங்க, இவ்வளோதான் மக்கள் கூட்டம் வந்து நம்மளுடைய மக்கள் கூட்டத்துடைய மைண்ட் செட்டு இதெல்லாம் சும்மா இட்ஸ் ஃபன்னுங்க. வெளியில் போய் அப்சர்வ் பண்ணுறது, மக்களை அப்சர்வ் பண்ணுறது பட்சி, இதில் எல்லாத்தையும் தாண்டி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற கூட்டங்களும் இருக்காங்க அது வேற. பட்டு இது இது இந்த இந்த பர்சன்டேஜ் இது இது இப்போ நான் சொன்ன குரூப் எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாவா? ஏன்னா நான் பொய் சொல்ல சொல்றேன். அதாவது மோசமானவனுங்க, மோசம்னா ரொம்ப அறத மோசமானவனுங்க. நீங்க இப்ப டிஷ்யூ பேப்பர் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க காசு கம்மியா இருக்கிற வந்து படம் பாக்குறவங்க கூட அது பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு இந்த இந்த குசுமுட்டி எலைட் இருக்கானு இல்ல, இவனு தான் இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போறது. அந்த பாக்கெட் பெருசா கொண்டு வந்துங்க, ரெண்டுலயும் அப்படியே அமுத்திட்டு போயிருவானுங்க. இதுல என்னன்னா இந்த ஷார்ட்ஸ் போட்டு வருவானுங்க. டே நீ ஷார்ட்ஸ் போடு வேண்டாங்கள, கரடி குட்டி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு வராதிங்கடா கருமம். ஏண்டா வெக்கமாவே இருக்காதாடா உங்களுக்கெல்லாம், அது பூரா கீழே பூரா முடி பாத்தீங்கன்னா அது கை உள்ளுட்டிங்கன்னா வெளியில வராது, கை சிக்கிக்கு உள்ள அப்படிதான் இருக்கு. அது எப்படி தொடக்கி மேல சார்ஜ் போட்டு வருவானுங்க, கேட்டா ஒரு ஆண் உரிமைங்க வேணும் என்ன கருமமோ. அதாவது டீ ஷர்ட்டும் அதே மாதிரி தான் டைட்டா போட்டு வந்துடுறது. இங்க வேண்டா இனி சொன்னோம்னு வச்சிங்களேன் அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் ட்ரெஸ் ட்ரெஸ் கோடுக்க அப்புறம் எல்லாம் சண்டை உரிமைக்கு வந்துருவானுங்க அப்புறம். ஐயோ ஐயோ ப்ரோ நீங்க அதுக்குன்னு ரொம்ப நீங்க நோட் பண்றீங்கண்ணா, அது இப்ப இருக்க காலகட்டத்துல கடந்து போய் தானே ஆகணும், பார்த்துதானே ஆகணும். நீங்க ரொம்ப நோட் பண்றீங்கண்ணா கரெக்டா. இல்ல நான் இது என்ன என்ன நண்பா இந்த லைன்ல நிக்கிறப்போ என்னன்னா ஒரு மாதிரி வந்து எப்படின்னா அதான் எல்லாத்தையுமே புழு மாதிரி பாக்குறது. இவனுக்கு இவனு கிட்ட காசு இருந்ததுன்னா காசு இல்லாதவன புழு மாதிரி பாக்குறது பாத்துக்கங்க. நீங்க காசு இருக்கிறவங்க படத்துக்கு படத்துக்குன்னு இல்லைங்க, நீங்க எந்த ஸ்டோரி ஏதாவது பாருங்களேன் அப்படியே இல்லாத அப்படியே அப்படி அந்த அந்த இவன் பாவம் அந்த அந்த உட்காந்து பில்லு போடுற பையன் பக்கத்துல யாராவது நின்னா கூட அப்படியே நேராவே பாத்துக்கிட்டே இருக்கிறது அது மாதிரி எல்லாம் பாத்துருக்கேன் நான். இல்லைங்க நிக்கிறது ஒரு ஸ்மைல் பண்ணி ஹை ஹைங்க ஹலோ ஹை எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான். அதுல என்ன என்ன இருக்கு, நீ என்ன பெரிய இவனாடா, நீ நீ 1000 கோடி வச்சிருப்ப உனக்கு நீ காசு வச்சிருந்தா எங்களுக்கு என்னடா பிரயோஜனம், இதுல எனக்கு என்ன ஆக போகுது, யூ ஆர் நத்திங் டு மீ. சரி வா ஒரு ஒரு நல்லா நல்லா நீட்டா நீட்டா பேச நல்லா பேச. பட் என்னன்னா உண்மையா நான் பாட்டேன் உண்மையா காசு வச்சிருக்க ஓரளவுக்கு கீழே தான் இருக்காங்க. ஐ மீன் மக்களுடைய அந்த அப்ரூவல் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தான் இருக்காங்க. இந்த புது பணக்காரனுக்கு தான் பெரிய டார்ச்சருங்க. அவனுங்க முறைச்சு பாப்பானுங்க, ஏதோ பார்க்கிங் தப்பா நிறுத்திட்டு போயிட்டு நானு அவசரத்துல மேல ஒருத்தர் போய் பாக்கணும்னு நிறுத்திட்டு போயிட்டேன். அப்புறம் கூப்பிட்டானு, யோ வந்து எடுத்துறையா 10 நிமிஷம் தான் மீட்டிங் முடிஞ்சது வந்த
ஹலோ. கேக்குது பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. இப்பதான் கேக்குது. அதான் கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. ஃபேன்ஸ் கிளப் பேன் ஒன்னு போட்டுருக்காங்க பாருங்களேன். ஏன் ஃபேன்ஸ் கிளப்பா? எது பிரதர் போட்டோ போயிருந்தேங்க அங்க எடுத்தங்க. பெல்ட் வாங்க போனது போன இடத்துல எடுத்தாங்க. என்னடா பண்ற டேய், எங்கயும் போற டேய் டேய் தம்பி, அவன் தூங்கிட்டானுங்க, அவன் போயிருப்பான். நான் போறேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க வழக்கம் போல. யாரு ப்ரோ பேசுனது இப்போ? யாரு யாரு வீட்லயே பேசுனாங்களே? யாரு? விஸ்வேஸ்வர் சொல்லிட்டு. இல்லையே, இங்க எதுவும் பேசல. போயிட்டாரு. ஆமா, அவர் போயிட்டாரு.